கர்த்தர் மற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். மைக்கேல் ஏஞ்சலோ என்ற ஒரு பிரபல ஓவியர் ஒரு ஓவியத்தை வரைந்து கொண்டிருந்தார். ஒருவர் அதை பார்த்தார். வெகு நேரம் கழித்து மீண்டும் அவர் மைக்கேல் ஏஞ்சலோவை பார்க்கும்போது அவர் அதே ஓவியத்தின் அதே பகுதிகளை மீண்டுமாய் தனது பிரஷனால் தொட்டுக்கொண்டே இருந்தார். உடனே இவர் கேட்டார், ஒரு ஓவியத்தை வரைந்து முடித்த பின்னும் அதில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், அதை மெருகூட்டி கொண்டிருக்கின்றேன். இதில் இருக்கிற ஒவ்வொரு பாத்திரங்களின் கண்களிலும் ஒரு வெளிச்சம் வரட்டும். ஒவ்வொரு இதழ்களிலும் ஒரு வகை புன்னகை தவழட்டும். ஒவ்வொரு கரங்களிலும் இன்னும் சற்று அதிக பலம் இருக்கட்டும். ஒவ்வொரு ஆடைகளும் கவர்ந்தெழுக்கும்படி இருக்கட்டும் என்று சொல்லி அவற்றின் ஒவ்வொரு பகுதிகளாக மெருகூட்டி கொண்டு வருகிறேன் என்று சொன்னார். நான் கர்த்தருடைய வழியில் நடக்கிறவர்களும் பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து தேவ சமூகத்திலே காணப்படுவார்கள். ஆம், பரிசுத்திற்கு அளவே இல்லை. ஒவ்வொரு மனிதனும் பாவ இயல்பு உள்ளவனாக இருக்க அப்படினால் தேவகுமாரனாலே பாவ மன்னிப்பாயில் அடிச்சுப்பை பெற்ற பின்பும் அவன் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே வர வேண்டும். நேற்று சரியாக தோன்றின அநேக காரியங்கள் கர்த்தருக்குள் வளரும் போது இன்று தவறாக தோன்றக்கூடும். அப்பொழுது அவைகளை எல்லாம் விட்டுவிட வேண்டும். இன்னும் சில காரியங்களிலே நாம் ஆழமாய் செல்ல வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லும் போது அவைகள் அதிகமாய் கற்றுக்கொண்டு அவைகளிலே செல்ல வேண்டும். பரிசுத்திற்கு அளவே இல்லை. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே வர வேண்டும். எபேசியர் 5:3 மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. வெளிப்படுத்தும் விசேஷம் 22:11-12, நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஆம், பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி தீமைகளின் பெயர் முதலாய் நமக்குள்ளே சொல்லப்படக்கூடாது. நாம் பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து கொண்டே போக வேண்டும். ஆம், அவர் வருகின்றார். அவர் உலகத்தை நீதியின்படி நியாயந்திருப்பார். அவரவனுடைய கிரியைகளுக்கு அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. எனவே ஒரு குழந்தை வளரும் போது எப்படி தன்னை பரிசுத்தமாக்கிக் கொள்ள அறிந்திருக்கிறதோ, எப்படி தன்னை சுத்தமாக காத்துக்கொள்ள அறிந்திருக்கிறதோ, அப்படி கர்த்தருடைய ஆவியினாலே நாம் அனுதினமும் பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தத்திலே வளர்ந்து கொண்டே வருவோமாக. அவருக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறதுனாலே அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க ஆயத்தமாகும். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமீன்.